எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். இன்னைக்கு வந்துட்டு சத்தியமாக சொல்கிறேன், என்ன பண்ணணும்னே தெரில. சும்மா ரோல் பிளே ஃபன்னாக விளாட்லான்னு சொல்லிட்டு தான் வந்தேன். சும்மா முடிஞ்ச அளவுக்கு எத்தனை பேரை வம்பிழுக்க முடியுமோ அத்தனை பேரை வம்பிழுப்போம். எல்லாருக்கும் வணக்கம் யா, டைலர் மேக்ஸ் வணக்கம் ப்ரோ. இன்னையா டைலர் உங்ககிட்டயே பேசிட்டு இருக்கிறேன் நீ. ஐயோ நம்ம டைலருக்கு ஏதோ ஆயிடுச்சியா. கணேஷ் பாண்டியன் நட்ராஜன் வணக்கம் ப்ரோ. கேமிங் ஜீப்ரா வணக்கம் ப்ரோ. தனுஷ் கிருஷ்ணா வணக்கம் ப்ரோ. ஜோக்கர் வைட்டி வணக்கம் ப்ரோ. பத்திர நைட் வணக்கம் ப்ரோ. ரேவாந்த் டி வணக்கம் ப்ரோ. டீமன் கிங் வணக்கம். ஜோக்கர் வைட்டி வணக்கம் ப்ரோ. எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக். இந்த ஸ்ட்ரீமில் வெட்டி பயம் மாதிரி தான் சுற்றிட்டு இருக்க போகிறோம். அதனால தான் டைட்டில்லையே வெட்டி பயம் பார்த்தாலும் என்ன பண்ணுறது சத்தியமானு தெரில. ஸோ சும்மா ஜாலியாக சுற்றுவோம். முதல்ல இந்த இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணணும். எப்பிக் கேமில் ஸ்டார் வார்ஸ் நல்லா இருக்கா தெரியலையே. ஸ்டார் வார்ஸ் கேம்லாம் நான் விளாண்டதே இல்லை ப்ரோ. பேட்டில் ஃப்ரண்ட் கேமாக இருந்தால் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லியிருக்காங்க நல்ல கேம்ன்ட்டு. பேட்டில் ஃப்ரண்ட்டாக இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். மை நேம் செந்தில் குமரன். தெரியும் ப்ரோ, தெரியும் ப்ரோ, ஞாபகம் இருக்கு ப்ரோ. வணக்கம் ப்ரோ. பர்சன் மெயில் வணக்கம் ப்ரோ. டெல் அபவுட் எஸ்டர்டே டிசிஷன் ஆஃப் கேங் அண்ட் போலீஸ் மர்டர். அது வந்து போலீஸ் மர்டரானது தான் எனக்கு வந்து இன்றைக்கி ஃபுல்லாக பிரச்சனை. என்னை சிட்டிக்குள்ளேயே என்டர் பண்ண விடாமல் பண்ணிட்டாங்க. ஸோ அன்றைக்கி நான் தண்ணியில் வந்து போலீஸை போட்டேன்ல, அதுக்கு வந்து அகேன்ஸ்ட் ரூல்ஸும். தண்ணிக்குள்ளே வந்துட்டு போலீஸ் எல்லாம், போலீஸ் மட்டும் இல்லை தண்ணிக்குள்ளே வந்து எந்த ஆர்பி சினாரியாவும் முடிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. போலீஸை வந்து போட்டு தள்ளுறது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாகி என்னை சிட்டிக்குள்ளே என்டர் பண்ண விடாமல் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி ஃபுல்லாக என்னால் விளாட முடியல. இப்போ தான் திருப்பி வந்து பேசி அது அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னால் இப்போ தான் சிட்டிக்குள்ளேயே என்டர் பண்ண முடிஞ்சது. நீ என்ன பண்ணலாம், போலீஸ்கிட்ட சும்மா சும்மா வம்பிலுக்க கூடாதியா. போலீஸ் தான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க இந்த ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு. அவங்க கிட்ட மறுபடியும் வம்பு இழுத்தோம் அவள் தான் பிரச்சனை. நீ க்ளோத் ஸ்டோருக்கு போய் தான் பிடி வாசலில் க்ளோத் ஸ்டோருக்கு போய் நான் கொஞ்சம் ட்ரெஸ் மாற்றணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதை முதல்ல மாற்றிடலாம். இது நான் உடையவே மாட்டேங்குது. ஐயோ என் கார் அடிச்சிட்டேன். இது இடிச்ச நேரத்துக்கு உடஞ்சிருக்கணும்ல. கண்ணாடி முதல்ல மாற்றணும். ஏன்னா கேஎம் கிட்ட கிளாஸ் மாற்றினா இந்த கிளாஸ் வருது, இந்த கிளாஸ் பார்த்து அது செட் ஆகாது. ஏவியேட்டர்ஸ் இதுதான் அந்த கண்ணாடி. ஜித்து ஜில்லாடி விட்டான் கில்லாடி மாமாண்டால் அடிக்கும் கலரு கண்ணாடி. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் ப்ரோ. ஃபோர்ட் நைட் பேட்டில் ராயல் வணக்கம் ப்ரோ. ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. யார் பிளாக் பண்ணாயா? அட்மின்ஸ் தான் ப்ரோ. அட்மின்ஸ் வந்து எப்பயுமே கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா அது என்னன்னு பார்த்துட்டு விசா ரிமூவ் பண்ணிடுவாங்க. இன்வெஸ்டிகேட் பண்ணி முடிச்சு தான் திருப்பி விசா கொடுப்பாங்க. கில்ட்டி அன்டில் ப்ரூவன் இன்னசென்ட். ஸோ அந்த மாதிரி பேசிஸில் பார்க்குறாங்க. என்ன பண்ணலாம் இப்போ? நான் ராபரி கொஞ்சம் குறைச்சிக்கலான்னு இருக்கேன். ராபரினால தான் எனக்கு ப்ராப்ளமே வந்துச்சு. ஸோ அதனால் ராபரி கொஞ்சம் குறைச்சிக்கலாம். என்னோட கார் ஏதாவது கஸ்டமைஸ் பண்ணலாம். என்கிட்ட கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி என்ன கார் இருக்குது? ஆமாம்ல, பிளாக் மணி இருக்குது. முதல்ல நம்ம ஜான் மைக்கேல் கால் பண்ணி பார்ப்போம். ஜான் மைக்கேல் இருந்தானா? அதுக்கு முன்னாடி எவ்வளோ பிளாக் மணி இருக்கணும்னு பார்த்துப்போம். பெஸ்ட்டு அது பண்ணிட்டா பெஸ்ட். ஃபோர் லேக்ஸ் 72,000 இருக்குது. ரொம்ப கஸ்டமில் சவுண்டே வரமாட்டேங்குது. எந்த ஏதோ கிளிச்சுன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது ரொம்ப கஸ்டமில் காசு வச்சுருக்கேண்ணா. 4,72,000 இருக்குது. இதை வேணால் கொடுத்து காசு ஆகலாம். இதில் ஒன்றும் இல்லை. ஏதோ ஒரு வண்டியில் ஜுவல் வச்சுருந்தேன். எந்த வண்டினே ஞாபகம் வரமாட்டேங்குது. என்னோட கமேரோவாக இருக்குமோ? இந்த மாதிரி உள்ள ஜெரிக்கேன் இருக்குது. இது எந்த வண்டியிலையும் சத்தம் வர மாட்டேங்குது.
ஒருவேளை ஏற்கனவே ஒரு வண்டி ஆன்ல இருக்குல்ல, அதனால இருக்கும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, கிராக்டு நாட் ஒர்க்கிங் ஜிடிஎஃப் ஆன்லைன் வராது ப்ரோ, கிராக்டில் விளையாட முடியாது ப்ரோ. அதுதான் வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க, நான் கவனித்தேன். கிராக்டில் வந்து நம்மளால் விளையாட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த காராக இருக்குமோ, இதுதான் நினைக்கிறேன். இதில் இருக்குதுயா, 82 ஜுவல் இருக்குது. 82 ஜுவல்லுக்கு எவ்வளோ காசு கிடைக்கும் கேட்டு போவோம். ஊர்லேயே இல்லையோ, அப்போனா ஸ்டோர் பண்ணி தான் ஆகணும். ஊர்லேயே இல்லை, இன்னையா கட் பண்ணுறான்யா, இருக்கிறான் இருக்கிறான், அப்புறமா கால் பண்ணி பார்ப்போம். நீ யாரு யாருன்னே தெரியல. ஐயா கேக்குதா, பார்த்த சாதி எஸ் டர்ட்டி மணி ஒரு 4.5 லட்சம் இருக்கியா? ஓகே, அப்புறம் ஜுவல் வாங்கிக்கிறீங்களா? ஜுவல்லா? ஜுவல் வெறும் 82 தான் இருக்கு. இல்லையா, ஜுவல்லாம் வாங்கறதில்லையா? ஓகே ஓகே, சரி, அந்த 4.5 லட்சம் எடுத்துட்டு வரோம். எங்கே வரணும்? ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு கால் பண்ணுறீங்களா? ஓகே. வேறு யாராவது மிஸ் பண்ணிட்டேனா? வணக்கம் ப்ரோ, கணேஷ் பாண்டியன். எப்பி கேம்ஸில் பர்ச்சேஸ் பண்ணால் ப்ளே பண்ணலாமா ஆர்பி? பண்ணலாம் ப்ரோ, எப்பி கேம்ஸ்லேயும் பர்ச்சேஸ் பண்ணால் பண்ணலாம், ஸ்டீம்லேயும் பண்ணாலும் பண்ணலாம். நான் தான் டிஸ்கார்டில் பேசினோம், நீங்கள் தான் ப்ரோ லோகா கேமிங் வெயிட்டி. வணக்கம் ப்ரோ, நல்ல வேலை விசா கொடுத்துட்டாங்க. ஏதாவது பாண்டிங் ஏதாவது போட்டு கொடுத்தா பரவாயில்ல, இது 3 டே பேன்லாம் கொடுத்துருவாங்களோன்னு நினச்சி பயந்துட்டேன் நான். 3 டேஸ்னால் அப்போ என்னால் ரோல் பிளே 3 நாள் விளையாடவே முடியாது. நைட் டைமில் எனக்கு இந்த ஊர் பார்க்கவே பிடிக்கலையா, ஏன்னு தெரில, சுத்தமாக நல்லா இல்லை எனக்கு பார்க்க. சரி, போர் அடிக்குது. போர் அடிச்சா எங்கே போவோம்? நம்ம இஎம்எஸ்க்கு போவோம். இஎம்எஸ்ல போய் சும்மா ஜாலியாக இருக்க பேசுவோம். இன்றைக்கி கொஞ்சம் ராபரிலாம் குறைச்சிக்கலான் இருக்கேன். வேணும்னா கடைசியில் ஒரே ஒரு வெஹிக்கிள் ராபரி போடுவோம், வெஹிக்கிள் ராபரி இல்லைனா ஸ்டோர் ராபரி, அது மட்டும் போட்டுட்டு விட்டுருவோம். அதுக்கு மேலே வேணாம், பிரச்சனை ஆகுது. அது இல்லாமல் எல்லாமே வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன். ஒடேரி மில்க் ஷேக் பண்ணி சாப்பிட்டுருக்கேன். யாருமே இல்லை இஎம்எஸ்ல. ஐ டோன்ட் பிளே எஃப்என் ஃபார் 3 டேஸ், திஸ் இஸ் த ஒன் டைம் டுக் லாங் பிரேக் ஃப்ரம் கேமிங். இப்படியா, நெட் ப்ராப்ளம்னாலயா? ஜோதிஷ்குமார் வணக்கம் ப்ரோ, வாட் ஹேப்பன்ட் அபவுட் தி பேன்? அதான் ப்ரோ, நேற்று போலீஸ்காரர் ஒருத்தர் வந்து தண்ணியிலே போட்டு தள்ளல, அந்த மாதிரி வாட்டரில் இருக்கும்போதெல்லாம் கொல்லக்கூடாதான், அகெயின்ஸ்ட் ரூல்ஸு, ராபரி ரூல்ஸில் வந்து போட்டிருந்துச்சு, நான் அது கவனிக்காமல் விட்டேன். அதான் என்ன மாப்பிள்ள ஃபைனா? வணக்கம் ப்ரோ, கேமிங் ஜி ப்ரோ, ஃபைன் தான் ப்ரோ.
எபிக்ல ஃப்ரீயா வந்துச்சு. ஆமா அந்த டைம்ல தான் நானும் க்ளைம் பண்ணி வச்சிருந்தேன். ஐ மிஸ் GTA 5 எபிக் கேம்ஸ். உங்ககிட்ட பிசி இல்லனா கூட மொபைல்ல க்ளைம் பண்ணி வச்சிருக்கலாம் ப்ரோ. நான் அப்படி தான் பண்ணேன். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு ஜான் மைக்கேல் கூப்பிட்டு போய் டர்ட்டி மணியை கொடுத்துருவோம். ஸ்டோர் இங்கே தான் எங்கேயோ இருக்கும்னு நினைக்கிறேன். பெட்ரோல் பங்க் இங்கே இருக்கா? ஆ இதான் ஸ்டோர். நல்ல வேலை தண்ணியில் உள்ள ஐ மீன் பெட்ரோல் ஸ்டேஷன்லேயே போய் முட்டல. முட்டி இருந்தால் தான் காலி. Read my last comment. படிச்சம் bro. இவர எனக்கு 200 subs ல இருந்து தெரியும் bro. அவர் claim பண்ணிட்டாருன்னு தெரியும். ஏதாவது ஒரு நல்ல கேம் வந்தாலே மொபைல் ஏல்ஸ் claim பண்ணி வச்சிருங்க. அதான் பெஸ்ட். ப்ளோ பைப் இருக்குதா என்கிட்ட? போலீஸ்காரர் இன்றைக்கி எதாவது திருடிடும். அதுக்கும் ஃபைன் உள்ளோ. பரவாயில்ல ஃபைன் தான். வச்சுப்போம், ரோப்பும் வச்சுப்போம், ரேடியோ இருக்குது, அவ்வளோதான். ஹேக்கர் லேப்டாப் அதெல்லாம் காஸ்ட்லி ப்ரோ. அதெல்லாம் ராபரிக்காக யூஸ் பண்ணுறது. அதெல்லாம் நம்மளுக்கு எதுக்கு? இதெல்லாம் இந்த ரூட்லாம் நல்லா இருக்கு போலீஸ் கிட்டேருந்து தப்பிக்க யூஸ் ஆகும். இந்த மாதிரி ரூட்லாம் பார்த்து வச்சுக்கணும். ஐயோ இது டெட் எண்டு. ஸோ அப்படி ரைட் சைடில் தான் போகணும். இப்படி போயிட்டு இதில் யூட்டர்ன் எடுத்துக்கலாம். இங்கே ஏதோ ஜம்ப் வரும்னு நினைக்கிறேன். ஆ இந்த ஜம்ப் எடுத்துக்கலாம். ஐயோ ஆ பர்ஃபெக்ட் லேண்டிங். சூப்பர். போலீஸ் கிட்டேருந்து தப்பிக்கனா நிறையா டாக்டிக்ஸ் இருக்கியா? ஆனால் சம்டைம்ஸ் காலை வாரி விட்டுரும், காருக்கு வந்துடும், அந்த மாதிரி வண்டி ரிப்பேர் ஆகிடும். நான் நிறையா வெப்பன்ஸ் வாங்கணும்னு நினச்சேன். மீதி இருக்க வெப்பன்ஸ்லாம் வாங்கி மேஸ் கத்தி பிளாஸ் லைட்டு நைட் ஸ்டிக்கு பேட்டு பால் வச்சு என்ன பண்ணுவாங்க? தூக்கி போட்டு விளாட்லாமா? 50 ரூபா தான் பால். நீ அந்த பாலை தூக்கி போட்டு கன் எடுக்கிறோம். ஐயோ இது ஒரு வாட்டி தூக்கி போட்டால் திருப்பி எடுக்க முடியாதா? யோ என்னையா அது 50 ரூபா வேஸ்டாக போச்சா? எவ்வளோ காசு இருக்கு? ஓகே ஓகே
ஒரு லாங் டிரைவ் போயிட்டு ஜான் மைக்கேலுக்கு கால் பண்ணி பேசணும். யாருமே இல்லை ஐயா ஊரில், யாருமே வரதில்ல. சுடர்மணி இருக்கிறானான்னு பார்ப்போம். ஆமா யார் யாது சண்டெல்லாம் பண்ணுறது? ஐ ஆம் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் கிஷோர் பவித்ரா. ஹாய் ப்ரோ, வணக்கம். போலீஸ் கிட்ட தப்பிக்கிறாங்களா? ஏன் என்ன வந்து பிடிக்கிறாங்க? போலீஸு சைரன் போடுற மாதிரி தெரியுது. எதுக்கு சைரன் போட்டாங்க இப்போ? என்ன சார், என்ன சைரன் போட்டுட்டு இருக்கீங்க? செக் பண்ணு சார். கொஞ்சம் வண்டி இன்ஜின் ஆஃப் பண்ணிட்டு ஓரம் கட்டுறீங்களா? ஓகே, இன்ஜின் ஆஃப் பண்ணா ஓரம் கட்ட முடியாது சார். நீங்க சரி ஓகே சார். சொல்லுங்க சார். உங்க லைசென்ஸ் செக் பண்ணிக்கிறேன் சார். ஓகே. என்னாச்சு சார்? நான் செக் பண்ணிக்கிறேன். ஓகே சார். என்னாச்சு சார்? சும்மா செக்கிங் தான் சார், பெட்ரோலிங். ஓகே, இவர் தான் வெஹிக்கிள். ஓகே, போனா சார் நம்ம பிடி போகலாம். ஓகே சார். ஒன்றுமே நல்லா கேஸ் கேட்கல பார்த்தேன். பீடிலாம் இங்கே தான் சுற்றிட்டு இருக்காங்களோ? என்னையா பீடி ராங் சைட்லயே போகுது? இதெல்லாம் நியாயமே இல்லை. நானும் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கிறேன், பீடியே ரூல்ஸ் ஃபாலோ பண்ண மாட்டேங்குது. பேசாமல் பிடியில் ஜாயின் பண்ணிடலாமா? பொறுக்கி மாதிரி தெரியலாம். நான் போலீஸ் இல்லை பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு தெரியலாம். ஜாயின் பண்ணுங்க ப்ரோ, கிடைக்கிறது கஷ்டம் ப்ரோ. ஆனால் பிடி ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஆனால் நம்மளுக்கு தான் பிஸ்னஸே வரப்போகுது, அதனால எதுக்கு பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்போ ஜான் மைக்கேல் கூப்பிட்டு பார்ப்போம். சொல்லுமா, இப்போ டர்ட்டி மணி எடுத்துட்டு வரவா? ஒரு 5 minutes நானே கால் பண்ணவா? ஓகே ஓகே ஓகே. இப்போ 5 minutes அவரே கால் பண்ணுவார். ஏதோ வேலை போல, டீலர்ஷிப்னா அவ்வளோ வேலை இருக்குதான் செய்யும். ஆமாம், ட்ரீம் சொல்யூஷன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்களா? உள்ளே போய் தான் பார்ப்போம் என்ன இருக்குதுன்ட்டு. வண்டி ஸ்டோர் பண்ணுற இடம் இங்கே இருக்குது. ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் எடுக்க முடியாமல் போயிடுது. ஆமாம், போட்டி வச்சுருக்குறாங்க. என்னையா இது ஒரு மாறி இருக்குது இந்த இடம். இதுக்கு முன்னாடி நான் அதெல்லாம் பார்த்ததே இல்லையோ. ஐ வெண்டிங் மிஷின் அதே தான் இருக்குது. ஹாட் டாக்கு ஸோ வேறு லெவலாக பண்ணியிருக்காங்க. ஹெலிகாப்டரு நல்ல வேலை ஸ்டோர் பண்ணல, இல்லைன்னா எடுக்க முடியாமல் போயிடுவோம்.
இல்லை இங்கே போய் பார்க்க முடியுதா? இல்லை இதையும் புட்டி வச்சிட்டாங்க. போயா நீ கமெண்ட்ஸ் படிக்க மாட்டேங்கிற. சாரி ப்ரோ கொஞ்சம் மிஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்போ பிஸ்னஸ் ஃபியா பிரியாணி? ஆமாம் இல்லை மறந்துட்டேன் ப்ரோ. அது பீடியில் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது நல்லாயிருக்கும்னு தோணுச்சு, அது அந்த விஷயத்தில் மறந்துட்டேன். மைக்கேல் ஹவுஸ்லாம் யார் வச்சுருக்குறா? கண்டிப்பாக யாராவது ஒருத்தவங்க மைக்கேல் ஹவுஸ் எடுத்துருப்பாங்க, வேறு லெவல் வீடு அது. மைக்கேல் ஹவுஸ் எங்கே இருக்கும்? இந்த ஏரியாவில் தான் எங்கேயும் இருக்கும். இந்த ரோட்டில் வந்து ஏறுனா மைக்கேல் ஹவுஸா? இல்லை இந்த ரோட்டில் பக்கத்து ரோடோ? இல்லை 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 இல்லை, எங்கே இருக்குன்னே தெரிலையா, மறந்து போச்சு. இதோ இருக்கு மைக்கேல் ஹவுஸ். யார் வச்சுருக்குறோம்? யாருமே வச்சிருலையா? சரி அப்போ நம்ம உள்ளே போவோம். இந்த ஹவுஸ் பேசாமல் நான் எடுத்துக்கலாமான்ட்டு இருக்கிறேன் பணக்காரனானதுக்கப்புறம். ஐயோ திறந்துருக்கியா? இது கூட போலீஸ் கிட்ட இருந்து ஒளிய நல்ல இடம் இல்லை? ஒரு ஆள் இங்கெல்லாம் வரக்கூடாதோ தெரில. ஏதோ வந்துட்டோம். கோ ஃப்ராங்க்லின் ஹவுஸ். ஃப்ராங்க்லின் ஹவுஸ் ராக்ஃபோர்ட் ஹில்ஸில் இருக்கும். சி பைன்வுட் ஹில்ஸில் இருக்கும். போய் பார்ப்போம். ஸ்டெல்த் எஃப்எஃப் வணக்கம் ப்ரோ. ஃப்ராங்க்லின் ஹவுஸ் கரெக்டாக எங்கே இருக்கும்னு எனக்கு சுத்தமாக தெரியாது, ஆனால் தேடி கண்டுபிடிப்போம். வேறு என்ன வேலை? இந்த ரோட்டில் வராது, மேபி இந்த ரோடோ. இங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது இருக்கியா? கண்டுபிடிச்சிட்டேன். ஃப்ராங்க்லின் ஹவுஸ் கராஜ் தரகு. நைஸ், நம்மளுக்கு பார்க்கிங்லாம் இடம் கிடச்சிது. அந்த இன்ஜினை மட்டும் அடிக்கடி ஆஃப் பண்ண மறந்துடுறேன். ஐயோ இதுக்குள்ளேயும் போக முடியுதியா? வேறு லெவல். இன்னும் பார்க்காதது ட்ரெவரோட வீடு மட்டும்தான். சாப் வந்து ஆய் போய் வச்சுட்டு தான் பார்ப்போம். இல்லை சாப்போட வீடியோ காணும். என்ன நல்லா இருக்குல்ல இந்த வீடு, வேற லெவலாக இருக்கு. தண்ணிலாம் இதில் ஃப்ளோ ஆகுது கீழே ஸ்விம்மிங் பூல்லேருந்து. கன்ஷாட் ரெசிடியோ, நான் தான் சுடவே இல்லையே. இந்த வீடு வாங்க முடிஞ்சிச்சுன்னா செம்மையாக இருக்கும், ஆனால் இதெல்லாம் மோஸ்ட்டாக ட்ரீம் சொல்யூஷன்ஸில் போட மாட்டாங்க. இங்கே ஒரு வீடு வச்சுருக்குறாங்க வாங்குறதுக்கு. இதை போய் விசிட் பண்ண முடியுமா? ஆ விசிட் பண்ணிட்டு வந்தால் கார் காணாமல் போய்டும்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு வீடு, அப்புறம் தூரத்தில் ஒரு வீடு இருக்குது. ட்ரெவர் ஹவுஸ் எங்கே? ட்ரெவர் ஹவுஸ் வந்து சாண்டி சர்ச்சில் இருக்குமே. இங்கே இருக்கும். ஐயோ கார் கவுந்துட போதியா? நல்ல வேலை தோறல. இங்கே இருக்கும், அதை கூட வேணால் போய் பார்க்கலாம். ஆனால் ரொம்ப தூரம் போடுமே. போய் தான் பார்ப்போம். டாக்ஸி ரஸ்டிலாம் எங்கே தெரில ப்ரோ.
அவங்க சிட்டிக்குள்ளே வரலன்னு நினைக்கிறேன். ஆனால் டாக்ஸிக் ரஸ்தி வர மாட்டான்னு தெரியும். டாக்ஸி கிட்ட கால் பண்ணி பார்ப்போம். ஐயோ கீபோர்டு அண்ட் மவுஸ் ரெண்டு சரியாக லேண்ட் பண்ணவே வர மாட்டேங்குதா? இதுவே கண்ட்ரோலரில் பண்ணியிருந்தனா பக்காவாக லேண்ட் ஆயிருக்கும் கார். ஐயோ இவனும் ஊரில் இல்லை. எம்ஃபை என்னதான் இடிச்சாலும் இன்னும் கூட புகை வரல பாருங்களேன். கொஞ்ச நேரம் கழிச்சு தான் புகை வருமே நினைக்கிறேன். இந்நேரத்துக்கு கேமரோ அந்த மாதிரிலாம் கார் இருந்துச்சுன்னா புகை வந்திருக்கும். வேற லெவலியா எம்ஃபை. இப்போதான் புகை சவுண்டே கேட்குதுன்னு நினைக்கிறேன். இல்லை அது கூட கேட்கல. எம்ஃபை ஓபி. மை லாஸ்ட் கமெண்ட்டுக்கு லாஸ்ட் கமெண்ட் ப்ளீஸ். ஒரே நிமிஷம் ப்ரோ. ட்ரெவர் ஹவுஸில் நிறையா 18+ இருக்கும். அப்படியா இருக்கும்? எனக்கு ஒன்றும் அப்படிலாம் ஞாபகம் இல்லையே. பரவாயில்ல, அதெல்லாம் பார்க்காம அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். வண்டியில் வேற பெட்ரோல் இல்லை. ஆர்எஸ் அவன் எடுப்போம். ரொம்ப நாள் ஆச்சு எடுத்து. பா ரொம்ப அழுங்கா இருக்கு. இங்கே அந்த ட்ரெவர் வீடு. ட்ரெவர் வீடு எனக்கு ஞாபகம் இல்லையா? இதுலேயும் பெட்ரோல் இல்லையா? சுத்தம் எங்கே இருக்குன்னே தெரியல, எனக்கு மறந்து போயிடுச்சு. கராஜுக்கு பேக் சைட்லேயே இருக்குமோ? பார்ப்போம். ஏன் சோறாமா? Honk for delivers. Robbery. How many of you remember Trevor entrance to the game? Yo. Fish catching போய் போயிட்டு சாருக்கு புடியா டர்ட்டி மணி நிறைய கிடைக்கும். முதல்ல இந்த டர்ட்டி மணி ஜான் மைக்கேல் கிட்ட கொடுத்துருவோம் ப்ரோ. அதுக்கப்புறம் போகலாம். ஜாங்கிரி சேனல். ஐ எம் அல்ட்ரா சேவிங் மோட் டு பை அ பிசி. ஸோ ஐ திங்க் ஐ டோன்ட் ஸ்பெண்ட் லாட்ஸ் ஆஃப் மணி டு அதர். You will get something good. Don't worry. இவ்வளோ பெட்ரோல் ஏறி இருக்கு. குட்டி இங்கே தான் இருக்குமோ ஒருவேளை பெட்ரோல். ஆ இது வரைக்கும் ஆ டிரைவர் வீடு. இதை எப்படி நான் மிஸ் பண்ணேன்? உள்ள டிரைவர் இருக்க போகிறான். ஏன் கராஜ் இதையும் கராஜுக்குள்ள விட்டுருவோம். எல்லா வீடும் திறந்துருக்கு. இந்த வீடை வேணால் கொளுத்தி போடலாம். ஆனால் கையில் ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். பா என்ன குப்பை, ஒரே கரப்பா மூச்சிலாம் ஓடிட்டு இருக்குது கீழே. வேற லெவலியா டிரைவர் ஓபி.
வாந்தி வருது. அதெல்லாம் பார்த்து அதெல்லாம் பார்க்காதடா. அதுவும் கிராஃபிக்ஸ் மாடு போட்டு இதெல்லாம் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். இங்க தான் 18 பிளஸ் இருக்கு. கெட்ட பையன் சார் இந்த டீமன் கிங். எனிவன் டெல் வாட் டு டூ ஆஃப்டர் டவுன்லோடிங் 5M ஆப்? 5M ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டா அவ்வளோதான் ப்ரோ, சர்வர் நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி கனெக்ட் பண்ணணும். ஆனால் நீங்கள் வந்து அதுக்கு முன்னாடி சில சர்வர்லாம் உங்களுக்கு வந்து ஒயிட் லிஸ்ட் ஆகணும். தலைநகரம் டிஸ்கார்ட்லாம் போய் ஜாயின் ஆகிட்டு அங்கே ஒயிட் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து அவங்க சர்வர் ஐபி வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். போடு என்ன ஒரு ஸ்டண்ட்டு. குரோனா போய் பார்த்தேன் ப்ரோ, அவர் பாய் ப்ரோ. ட்ரெவர் மேலே அவ்வளோ கன்லாம் இல்லை ப்ரோ, சும்மா ஜாலிக்கு தான் பண்ணேன். எனக்கு வந்து ஸ்டார்டிங்லலாம் ட்ரெவர் ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அவன் பண்ணுற காமெடிலாம் நல்லாயிருக்கும், வேற லெவலாக காமெடி பண்ணுவோம், அதனால ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்ன ஒரே ஒரு விஷயம்தான், சரியான சைக்கோ. எஸ்டர்டே நான் லைவ் வரல, ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ. ஐயோ ராங் சைடில் ஓடிட்டு இருந்தேயா, நல்ல வேலை போலீஸ் ஒன்றும் சொல்லலை. ஜான் மைக்கிள் தானே அது? ஜான் மைக்கிளே ஜான் மைக்கிள் என்ன இல்லையா, ஜான் மைக்கிள் வண்டின்னு நினச்சேன். அவனே கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு காலே பண்ணலையா? ரீட் மை கமெண்ட்ஸ், ஹவு டு ஜாயின் ஜிடிஎஃப் ஆர்பி புட்ட வீடியோ போடுறோம் ப்ரோ, போடுறோம் ப்ரோ. வாட் இஸ் ஒயிட் லிஸ்ட்? ஐ நோ பிளாக் லிஸ்ட். ஒயிட் லிஸ்ட்னா நீ அப்போ தான் உங்களால் இந்த சர்வருக்குள்ளே விளையாட முடியும்னு அர்த்தம். ஒயிட் லிஸ்ட் ஆனால் தான் அவன் வீடு ஆனாச்சுன்னு போய் பாருங்க, என்ன ஆச்சுன்னு போய் பாருங்க. ஆஃப்டர் டூயிங் பிளாக் மணி டு ஒயிட் மணி. ஓகே ப்ரோ, ப்ளீஸ் டூ ராபரி. ராபரி பண்ணுவோம் ப்ரோ, பண்ணுவேன். போடு ஏதோ காப் சேஸு. என்ன நடக்குது? யாராக இருக்கும்? க்ரோவ் ஸ்ட்ரீட் எப்படி இருக்கும்னு பார்க்கணும் யார். க்ரோவ் ஸ்ட்ரீட் சிஜியோட வீட்டுக்குள்ளலாம். இது சிஜே வீடே கிடையாது, பெருசாக இருக்கும் சான் ஆண்ட்ரியாஸில். இது சின்ன வீடு. இது பக்கத்தில் தான் ஃப்ராங்க்லினோட வீடு இருக்கும்னு நினைக்கிறேன். தானே இருக்கும். இதோ இதுக்குள்ள போக முடியுமா? எல்லாத்துக்குள்ளயும் போய் பார்ப்போம், வேற என்ன பொழுதுபோக்கு இன்னைக்கு ஃபுல்லா. இதுதான் கேளு, ஜெரிக்கான் இல்லை. வீரன் லாஸ் சாண்டோஸ்
ஓ எப்போ என் ஹெல்த் குறைஞ்சிச்சு இது போய் ஏத்திட்டு வருவோம் ஏமஸ் இருக்கிறோம் It's my time to say bye. Bye bro, Tyler Mac. Bye bro. ஊருக்கு புதுசுன்றீங்க என்ன நடக்குது இருக்கியா ஜாங்கிரி எங்க எங்க தெரியல ப்ரோ ஜாங்கிரி நீ ஊருக்கு வரல ராபரி வேணாமா ஓகே ப்ரோ ஓகே ஓகே கடைசியில் வேணாம் ஒரே ஒரு ராபரி போடுவோம் லைவ் எண்டு பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படிதான் போலீஸ் கிட்ட மாட்டிப்பேன் அது கடைசியில் மாட்டினா என்ன இறங்கி தோடா மார்ச் மாசம் வருதுல்ல எனக்கு இந்த M5ல சுத்துறது தான் ரொம்ப பிடிச்சிருக்கு வேற லெவல் காரா இருக்கு இன்னைக்கு 10:30க்கு லைவ் எண்டு பண்ணுங்க அப்படியா 10:30க்கா 2 hours இருக்கு இன்னும் பண்ணலாம் ப்ரோ யாராவது வந்தா கண்டென்ட் பண்ண நல்லா இருக்கும் யாருமே இல்லையே ஒரே நிமிஷம் மாடு எப்போ தருவீங்க மாடு நான் சொன்னது தான் ப்ரோ ஏற்கனவே நிறையா மாட்ஸ் இருக்கிறாங்க திருப்பி திருப்பி கேட்கும் போதெல்லாம் எனக்கு திருப்பி திருப்பி தர முடியாதுன்னு சொல்ல சங்கடமாக இருக்கியா திருப்பி திருப்பி கேட்குறீங்களா என்னாலையும் முடியாதுன்னு சொல்ல முடியல ஆனால் என்ன பண்ணுறது ஏற்கனவே நிறையா மாடு இருக்கிறாங்க மூடி இருக்கு இது முன்னாடி இஎம்ஐ ஆஃபீஸாக தானே இருந்தது இப்போ இவ்வளோ பெரிய பார்க்கிங் ஏரியாவாக மாறிடுச்சு மாட்னா மாடரேட்டர் ப்ரோ யோ இன்னையா டெய்லர் மேக்ஸ் நீங்களே பதில் போட்டு நீங்களே ரிப்ளை பண்ணிடுவீங்க இந்த நேத்தரில் இன்னுமா இந்த ஜான் மைக்கேல் கூப்பிடல
அவனே ஃபோன் பண்றேன்னு சொன்னா யா ஆலியே காணோம் I am good in being normal. Yeah, I am a legend. Just asking, bro. Cause நீங்க தரேன்னு சொன்னீங்க. If I be active, so only. பாக்குறோம் bro. அதுக்குள்ளே பெட்ரோல் முடிஞ்சிச்சா வண்டியில. அம்ம நல்ல வேலை இந்த போஸ்ட்லாம் வச்சிருக்காங்க இல்லனா என்னிக்கோ நான் செத்துருப்பேன். தியாகராஜன் ஹாய் ப்ரோ வணக்கம் இட்ஸ் நாட் லெஜெண்ட் இட்ஸ் லெஜ் லெக் எண்ட் பிஜிஎம் போடுங்க என்ன பிஜிஎம் போடலாம் பிஜிஎம் போட்டு இந்த பெட்ரோல் பங்க் கொளுத்திடலாமா வேணாயா பெட்ரோல் பங்க்லாம் கொளுத்த வேணா அதுக்கெல்லாம் ஏதாவது கெத்தா பண்ணணுமையா இப்போ கெத்தா பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை அதான் யோசிக்கிறேன் என்ன பண்ணலாம் ஏன்னா பேராஷூட்டிங் போகலாம் ஏடிஎம்லேருந்து காசு எடுக்கணும் வேறு மறந்து மறந்து போகிறேன் கையில் காசே இருக்க மாட்டேங்க சும்மா காரில் சுற்றுங்க சும்மா காரில் சுற்றணுமா பேராசூட் பண்ணுவோம் சரி பேராசூட் பண்ணுற வரைக்கும் ஏதாவது பிஜிஎம் போடுவோம் என்னது 5000ஆ யோ ஏன்யா ப்ரைஸ் ஏற்றிட்டே இருக்கிறீங்க 5000ஆ ஒரு நாள் 1500 இருக்குது இன்னொரு நாள் 5000 இருக்குது ஜெரிக்கான்னு அநியாயம் பண்ணுறீங்கய்யா பிஜிஎம் போடுறது எனக்கே தெரியலையே என்கிட்ட ஜிடி ஆன்லைன் இல்லை 280 மில்லியன் கேஷ் இருக்குது என்கிட்டயும் அதே மாதிரி தான் ப்ரோ இருக்கும் நிறையா சீட் இன்ஜின் யூஸ் பண்ணி வேறு லெவலில் பண்ணியாச்சு சீட் இன்ஜின் ஜிடி ஆன்லைனில் அசால்ட்டாக சீட் இன்ஜின் யூஸ் பண்ணி ஹேக் பண்ணலாம் பிக் ப்ரோ கோ டு ட்ரெவர் ஹவுஸ் லெட் சி வாட் ஹேப்பன் போயிட்டு வந்தேன் ப்ரோ ஒன்றும் ஆகலை என்னையா பிஜிஎம் போடுறது எல்லாமே போட்டுட்டு நினைக்கிறேன் இது வரைக்கும் நிறைய பிஜிஎம் போட்டாச்சு வேற எதுவும் பெருசாக பிஜிஎம் இல்லை இது வேற ஆடியோ ரொம்ப லவுடாக இருக்கு இந்த பீஜியெல்லாம் பார்த்தா செட் ஆகாது ஆனால் இந்த காருக்கு செட் ஆகும் அம்மா வேறு லெவலாக இருக்கியா M5 பேக்லேருந்து பார்க்குறதுக்கு சத்தியமாக இந்த பிளாக் கலர் போட்டதுக்கப்புறம் பிளாக் அண்ட் ரெட் வந்து செம்மையாக சூட் ஆகுது இந்த காருக்கு வேறு லெவல் கார்
இல்ல பை பண்ணினா என்ன ப்ரோ புரியல ப்ரோ ஸ்கேம் 1992 அதெல்லாம் துளசி மணி பிஜிஎம் யா நமக்கு எல்லாம் செட் ஆவாதியா துளசி மணி தான் ஸ்கேம் அவரால மட்டும் தான் அந்த பிஜிஎம் போட முடியும் நான் என்ன ஸ்கேம் பண்ணிட்டேன்னு என்ன அந்த பிஜிஎம் போட சொல்றீங்க ஃப்ராட் துளசி வேற என்ன பிஜிஎம் இருக்குன்னு பாப்போம் ஃபிஷிங் ஷார்க் பிடிக்கலாம் ப்ரோ பேராசூட் பண்ணிட்டு வந்துடுறேன் பேராசூட் தேவையில்லாமல் வாங்கி வச்சுருக்க வேணாம் ஏன்னா அது இல்லீகல்லு யூஸ் பண்ணிடும் பேட்டை பிஜிஎம் போடுங்க யோ பேட்டை பிஜிஎம்மா நம்மளுக்கு செட் ஆகாதியா இது கூட நம்மளுக்கு சுத்தமா செட் ஆகல ஆனா என்ன போடுவோம் சும்மா நம்மள ப்ரோ நம்மால இல்ல ப்ரோ ஒரு 220 எடுத்துட்டு மலைக்கு மலை ஏறுவோம் 220 எடுத்துக்கிட்டா இவ்வளோ தூரம் வர முடியாதுல்ல சரி நம்மளோட பைக் ஏதாவது எடுத்துகிட்டு போவோம் இம்பார்ட் ஆனாலும் பரவாயில்ல இங்கே அங்கேருந்து ரெட்டு டா இது உள்ளே வச்சிட்டாங்களா நைஸ் நைஸ் ஏதோ இல்லீகலான விஷயத்தை இறக்குறாங்கன்னு நினைக்கிறேன் பரிட்டோலாம் வச்சுருக்குறவங்க என்ன பைக் அடிக்கலாம் ஸ்லேவ் டான் 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 டா 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 இந்த பைக் பார்க்க நல்லா இருக்கு ஹார்லி டேவிட்சன் மாதிரி புல்லட் வண்டி மாதிரி ஆனால் என்ன ஸ்பீடு தான் அவ்வளோவா போகாது இன்னும் 200 போகுது அதிசயமா யோ 200 கூட அவ்வளோ ஃபாஸ்ட் இல்லை M5 ஸ்பீடுக்கு போயிடுச்சுன்னா தான் நல்ல பைக்கு 260 அந்த மாதிரி பரவாயில்ல ஓரளவுக்கு டீசெண்டான பைக்குன்னு நினைக்கிறேன் ஏரியா மேலே இந்த பைக் ஏறவே மாட்டேங்குது நைட் டைமில் ரொம்ப இருட்டாக இருக்குல்ல அது ஏதோ சரி பண்ணணும்யா நான் ஸ்கிரிப்ட்ஸில் போய் ஏதோ மாற்றணும்னு நினைக்கிறேன் எனக்கு நல்லா தெரியுது என் ஸ்க்ரீனில் ஆனால் ஸ்ட்ரீமில் பார்க்கும்போது ஒன்றுமே தெரியல சிட்டிக்குள்ளே இருந்தால் எல்லாம் பக்காவாக இருக்குது இந்த மாதிரி டார்க்கான ஏரியாஸ் வரும்போது ஒன்றும் தெரிய மாட்டேங்குது ஆஹா இப்படிலாம் ரிஸ்காலாம் ஓட்டக்கூடாது கொஞ்சம் சேஃபாக ஓட்டணும் யோ 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 எங்கேயா போகிற அட்டா புண்ணாக்கு மேலே ஏறின மாதிரி தான்
கண்ட்ரோலே பண்ண முடியலையா பைக்க? ஆஃப் ரோட் பைக்காக எடுத்துருக்கணும், தப்பு பண்ணிட்டேன். ஆஃப் ரோட் பைக் வாங்கணும். ஏறுடா பீஸ்ரா பீஸ்ரா. ஐயோ திருப்பி கீழே போகிறானே, ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குதுயா. இந்த கல் மேலே ஏறி ட்ரை பண்ணும். அப்படிதான் ஐயோ இது போச்சு போச்சு போச்சு, கீழே போகிறாயா? டே டே கண்ட்ரோலே பண்ண முடியலனால பிரேக்கு போடுறான். அப்பா ஃபியூவல். ஆமாயா ஃபியூவல் இல்லையா, இப்போ இறங்கினா வேற பிரச்சனையே. சரி வாங்க கீழே போயிடுவோம், வேற வழி இல்லை. ஐயோ ஐயோ செத்துட்டேன் செத்துட்டேன் கன்ஃபார்ம் டெத்து. கீழே உருந்துடாதா பீஸா பீஸா, நில்றா நில்றா நில்றா. போச்சு செத்துட்டேன் 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 செத்துட்டேன். நல்ல வேலை சாவலை. எப்பா என்ன ஸ்பீடு, ஃபியூவல் வேற இல்லை, அதான் மெயின் ப்ராப்ளம். ஐயோ செத்துட்டேன். நல்ல வேலை 2.0 வந்து ஃபால் டேமேஜ் குறைச்சிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன், இல்லைனா இந்த இடத்துல தான் செத்துருக்கணும். பைக்கே ரிப்பேர் ஆயிடுச்சு. சரி ஓகே. இது வந்து முன்னாடி இங்கே ஏதோ புதுசாக பிஸ்னஸ் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். பிஸ்னஸ் வந்தால் தான் இந்த மாதிரி வைப்பாங்க, ஏதோ ஷிப்மெண்ட் பிஸ்னஸ்ன்னு நினைக்கிறேன். முன்னாடி வந்து சிக்கன் கோஆப் இருந்துச்சு இந்த ஏரியாவில், அதை ரிமூவ் பண்ணிட்டு வேறு ஏதோ புதுசாக ஆட் பண்ணிடுறாங்க. அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன், பார்ப்போம் என்ன என்ன வருதோ. ஃப்ராடு பார்த்தா, ஐயோ நான் என்னையா ஃப்ராடு தானே பண்ணேன். காட் ஆஃப் வார் பிஜிஎம் ஆர் கேஜிஎஃப் பிஜிஎம், கேஜிஎஃப் பிஜிஎம்மா, கேஜிஎஃப் பிஜிஎம் பார்த்தேன் நான் இங்கே. ஐயோ வேறு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டேன். ஒரே நிமிஷம் அந்த பிஜிஎம் மட்டும் போட்டுக்கிறேன். கேஜிஎஃப் பிஜிஎம் நல்லா இருக்குமா என்ன, நான் கேட்டதே இல்லை. நான் வீடு வேணும் என்று நினைத்தாயோ. இது வீடியோட இன்ட்ரோ போல. நான் வீடு வேணின்றி நினைத்தோம். ஓ இந்த பிஜிஎம் தானா? இது அடிக்கடி ஒன்று போட்டுருது அப்பா, என்னாலே முடியலையா? டிஎன்ஆர்பியில் ஃபாஸ்டஸ்ட் கார் வந்து அப்போலோ, சிவிலியன் காரில் அப்போலோ. ஃப்ளைட்டு பார்த்தோம். அது கீழே விழும் போது போட்டுருக்கணும். ஆஃப் ரோட் பைக்கா அது? அங்கே இருக்கிற பைக் வந்து ஆஃப் ரோட் பைக்கா எனக்கே தெரியலையா, இல்லைனா இந்த கார் எடுத்துப்போமா? இந்த காரில் பெட்ரோல் இருந்துச்சுன்னா எடுத்துப்போம். இருக்கியா? ஓகே இதிலே ஈஸியாக கிளைம் பண்ணிடலாம். என்ன கார் கவராமல் இருக்கணும் அவ்வளோ தான். கொஞ்சம் டே டைம் ஆயிடுச்சுன்னா நல்லாயிருக்கும். பார்த்தாவே பார்க்கறது பரிதாபமாக இருக்கு. சார் ஜஸ்ட்டு மிஸ் ஆயோ, நீங்கள் ஜஸ்ட்டு மிஸ் வேற.
ஆர்எஸ் 7 பார்க்க நல்லா இருக்கு பட் ஸ்பீடு கிடையாதியா இந்த காரில், அது ஒன்று தான் தப்பு. ஸ்பீடு வச்சிருக்கணும் அவங்க. 230 தான் மேக்ஸிமம்னு நினைக்கிறேன் இந்த காரில். முன்னாடி வந்து ஸ்பீடு நல்லா இருக்கும், 1.0ல 2.0ல வந்து ஸ்பீடு குறைச்சிட்டாங்க. நான் வேற இந்த காரை காசு கொடுத்து வாங்கினேன். இதெல்லாம் ரிஸ்க்கான எஜ்ஜியா, கீழே விழுந்தா அவள் தான் காரோடைய சேர்ந்து குதிச்சிருவோமா? வேணாம், எதுக்கு ரிஸ்க்கு? செத்துட்டுனா இஎம்எஸ் கூட காப்பாற்ற மாட்டாங்க. கார் ஓட்டுறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது மலைக்கு மேலே. சத்யாசாகர் வணக்கம் ப்ரோ, பேரஷூட் பண்ண போயிட்டுருக்குறேன். ஒன்லி 2 மாட்ஸ், ஒன்லி தென் யூ கேன் கிவ் மீ மாட் நோ ப்ரோ. 2 மாட்ஸே போதும் தான் ப்ரோ சொல்கிறேன். இன்னொருத்தர் இருக்கிறாரு காமேஷு, ஆனால் அவர் அப்பப்போ வருவார். பட் ஆனால் 2 மாட்ஸே நல்ல வேலை பார்க்குறாங்க, அதனால தான் நான் வேணாங்கிறேன். சாரி ப்ரோ, தப்பாக எடுத்துக்காதீங்க, மாடரேட்டர் கொடுக்கலண்ணா. பிஜிஎம் போடணும்ல, மறந்தே போயிட்டு. இதுக்கு ஒரு பிஜிஎம் வேற. எப்பா யோ பேரஷூட் எங்கயா? அட பாவி, யோ பிஜிஎம் ஆஃப் பண்ணீங்க. யோ நான் பேரஷூட் வாங்கினா இல்லையா? பேரஷூட் வாங்கினா இல்லையா நடு? யோ இந்தியா நடக்குது. ஆஹா, ரீஸ்பாண்ட் தான் கொடுக்கணும், இஎம்எஸ்லாம் காப்பாற்ற மாட்டாங்க. ஐயோ பேரஷூட் வாங்கினா இல்லையா நானு? இது வேற இஎம்எஸ் எப்படி வந்து நம்மளை காப்பாற்றுவாங்க? பாத்தியா நைட்டு வேற செக் பண்ணாமலே குதிச்சிட்டே. போனா விழுந்துருச்சு, வேற லெவல்யா நம்ம பார்த்தா. எப்பா பேரஷூட் இல்லாமலே கொய்யால குதிக்கிறோம். வாங்கினா இல்லையா நான் கரெக்டா சொல்லுங்க, அப்பவே சொன்னீங்களா? பேரஷூட்டே வாங்காம இவ்வளவு தூரம் மேல வந்திருக்கேன், யாராவது ஒரு வார்த்தை சொன்னீங்களா? இது வேற இஎம்எஸ் எல்லாம் தேடி கண்டுபிடிச்செல்லாம் வர முடியாதுயா? சோ ரீஸ்பாண்ட் தான் ஆகணும். ஐட்டம்ஸ் எல்லாம் போச்சா? வேற லெவல்யா, வேற லெவல். இதுக்கு பீஜே வேற போட்டு அசிங்கமாயிடுச்சேன்னு யோசிக்கிறேன் நான். ப்ரோ நான் அப்பவே சொன்னேன்.
ஃபிஷிங் ஷார்க் ஷார்க் ஃபிஷிங் வேணால் போகலாம் இதுக்கப்புறம். நீங்கள் விட ரிச்சி லைக் இன் வாட் ஹேப். வணக்கம் சிங்கம் கேமிங், வணக்கம் ப்ரோ. பார்த்தா 3.0 அதெல்லாம் வேணாயா, புட் பிஜிஎம் லவ் வேறு லவ்லியா இது. ஒரு பிஜிஎம் யோசித்து வைப்போம், என்ன பிஜிஎம் வைக்கலாம். வெரி அங்கிரி வேற, இது ஒரு குறை. எப்பா செத்தே போயிட்ட என்னையா, வெரி அங்கிரி. மேக் மீ மாடரேட்டர். இப்போதைக்கு மாடரேட்டர் ஆட் பண்ற ஐடியாவில் இல்லை ப்ரோ, சாரி ப்ரோ. மேம் கேமிங் வணக்கம் ப்ரோ. பிராண்டிங் பிஜிஎம்மா, அது என்ன பிஜிஎம் ப்ரோ? எஃப் டு பே ரெஸ்பெக்ட். வணக்கம் ப்ரோ கில்லர் சோன், வணக்கம் ப்ரோ. நைஸ் பிஜிஎம் ஃபார் லால், நான் பார்த்தா லால். யார் பெற்ற மகனோ நீ, யார் பெற்ற மகனோ. வாட் ஆல் சம்பவம் டன் இன் 1 hour. நிறைய வீடை போய் பார்த்தோம், அப்புறம் பேராசூட் பண்ணலான் மேலே வந்துட்டு பேராசூட்டே வாங்க மறந்துட்டு குதிச்சிட்டேன் நான். என்னை வச்சுட்டு என்ன பண்ண போகிறாங்களோ, ரோல் பிளேலலாம் ஐயோ எல்லாம் அழுவ போகிறாங்க. ஃபிஷிங் ஷார்க் பண்ணலாம் ப்ரோ, இந்த 10 நிமிஷம் முடியட்டும், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த 10 நிமிஷம் இஎம்எஸ் வந்து காப்பாற்றினா நல்லாயிருக்கும். இஎம்எஸ் வந்து எங்கே காப்பாற்றுவாங்க, இந்த இடத்துக்கெலாம் வர்றது சான்ஸே இல்லை. ஐ எம் ஜிடிஎஃப்ஐ ரோல் பிளே டாக்டர். யார் எனக்கு கால் பண்ணுறது? செத்து கிடக்கிற டைமில் யார் யார் கால் பண்ணுறது? யூ நீட் டு கோ டு ஹாஸ்பிட்டல் நவ், நோ ஷிட் பிரதர். பார்த்தா 3.0 வேணாயா, ஐயோ லைவுக்கு காப்பிரைட் இல்லையா? இருக்கும், ஆனால் வந்தால் பார்த்துக்கலாம். யார் பெற்ற மகனோ. ஜிடிஎஃப்ஐ ரோல் பிளே டாக்டர், வாங்க ப்ரோ வந்து காப்பாற்றுங்க ப்ரோ. பிஸ்னஸ் பிளான் வெயிட் பண்ணுங்கள் ப்ரோ, சஸ்பென்ஸ். அது மாதிரி கடைக்கு மானே தெரியல, நான் வேறு சஸ்பென்ஸ் சஸ்பென்ஸ்னு சொல்லி அவங்கள வேறு பேசிட்டுருக்கிறேன்.
யாரையாவது கால் பண்ணுறது. ரொம்ப நன்றி ப்ரோ ஆதித், மெம்பர் ஆனதுக்கு ரொம்ப நன்றி ப்ரோ ஆதித். வெல்கம் டு ப்ரோ கேங், தேங்க்ஸ் அலாட் ப்ரோ. நன்றிகள் நன்றிகள். சுமுத்தம் ஆறாவது மெம்பருன்னு நினைக்கிறேன், வேற லெவல்லையா. நான் இத்தனை பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப நன்றி மெம்பர் ஆனதுக்கு. நான் இன்னும் ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் மெம்பர் ஆவீங்கன்னு நினச்சேன், ஆனால் அதோட நல்லாவே சப்போர்ட் பண்ணுறீங்கய்யா, ரொம்ப நன்றி. பிஸ்னஸ் போச்சா? இல்லை ப்ரோ. வெல்கம் டு ப்ரோ கேங். சம்திங் ஃபார் யூ ப்ரோ. ரொம்ப நன்றி ப்ரோ, ரொம்ப நன்றி. டெஸ்க்டாப்பில் தான் காட்டும்னு நினைக்கிறேன் மெம்பர் ஆனால், இதில் ஃபோனில் காட்ட மாட்டேங்குது. டெஸ்க்டாப்பில் பார்த்துட்டு ஆமாம் யா, டெஸ்க்டாப்பில் மட்டும் காட்டுது, ஃபோனில் காட்ட மாட்டேங்குது. ஸோ நான் இன்னொரு செகண்ட் மானிட்டர் கண்டிப்பாக வாங்கி ஆகணும்னு நினைக்கிறேன். ஒரு செகண்ட் மானிட்டர் வாங்கிட்டால் சாட்டு அப்புறம் மெம்பர் ஆகிறவங்களுக்குலாம் என்ன மெம்பர்ஷிப் சூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியும். அன்றைக்கி கார்த்தி வர்மன் சூப்பர் சப்போர்ட்டர் சூஸ் பண்ணிட்டு நான் கவனிக்கவே இல்லை. கன்ஃபார்ம் டெத்து தான் ப்ரோ, இதெல்லாம் இஎம்எஸ்லாம் காப்பாற்ற மாட்டாங்க. யார் கால் பண்ணாங்கன்னு வர தெரியலையே. ரீஸ் பண்ணா அவனு வர வழியே இல்லை. Which is the big flex being a mod or member? Just a normal question. 191. அம்மா அவர் தான் கால் பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன். ஜான் மைக்கேல். இப்போ வேறு என்னால் பேச முடியாதுன்னு நினைக்கிறேன். ரூல்ஸ் படி பேசலாம், லைக் எல்லாத்தையும் மறந்துட்டேன்னு சொல்லலாம். யார் நீங்கள்? என்னோடய காண்டாக்ட் லிஸ்ட்டில் கடைசியாக இருந்துச்சு. ரீஸ்பான் ஃபார் $5,000. ஐ தொலைவோம். எல்லாமே போயிடுச்சியா? ரேடியோவிலிருந்து ஒன்று விடாமல். சரி, அட்லீஸ்ட் சாப்பாடாவது சாப்பிடுவோம். எவ்வளோ சாப்பாடு தேவைப்படுது? 50% இருக்குது. ஓ, ரீஸ்பான் ஆனால் 50% வந்துடும் போல. ஓகே. ஆசாரம் குறைஞ்சிட்டே போகுது. பத்தாயிரம். ஒழுங்கா நான் பாட்டுக்கு இருந்திருப்பேன், பேராசூட் பண்றேன், பிஜிஎம் போறேன்னு சொல்லிட்டு மொக்க வாங்கிட்டேன் நான். ஹவ் யூ டைட்? பேராசூட்டே இல்லாம குதிச்சிட்டேன் ப்ரோ. I am feeling good to be a supporter and a gamer, lol. I didn't understand it. மாட இருக்கிறதுல ஃப்ளெக்ஸே கிடையாது. ப்ரோ கேங்னா தான் நீங்கள் கெத்தாக இருக்கலாம். இன்னையா லைட் போஸ்ட்லாம் தானாக உழுது, சிக்னல் போஸ்ட்லாம். இந்த ஊரில் ஏதோ ஒரு பூதம் இருக்குது, ஜாங்கிரி பூதமாக இருக்குமோ. யோ, அந்த லைட்டு போஸ்ட் காணாமல் போயிடுச்சியா? கண்டிப்பாக பூதம் தான் இந்த ஊரில்.
யார் நம்மளுக்கு கடைசியாக கால் பண்ணது? சுடர்மணியா? சுனியா? யாரியா நீங்கள்? நான் தான் சுடர்மணி. மண்டல் அடியா? ஆமாயா, எனக்கு மறுவு என் டைரி காட்டுறேன், என் டைரி காட்டுறேன். மேங்கராஜ் வந்துடுறீங்களா? ஓகே. மெயின் கராஜ் இல்லை, இந்த கராஜ் கிடையாது. சார் சொல்லுங்க சார். உங்க பேரு? என் பேர் பார்த்தா. சார் உங்க பேரு? ரங்காரெட்டி. ஓகே சார். எங்க இருக்கீங்க? நானா? இந்த ஒருத்தர் என்னை பிக்கப் பண்ணிங்க கூப்பிட்டாரு, போய் பிக்கப் பண்ணுற மட்டும் வந்துட்டான். ரொம்ப நிச்சயம் வந்து. ஓகே. இது என்ன பாக்கெட்டில் சிகரெட்டும் எத்தடிப்போம்? ஐயோ, ஸ்மோக்னு வருமா? அதுவே மறந்து போச்சு. ப்ரோ நீ ஏன் நான் ப்ளூ கலரில் போடு ப்ரோ, ப்ளீஸ் ப்ளூ கலரில் போடணுமா? ஓகே ப்ரோ போடுறேன். இன்னும் பஃபராக தான் என்ன லைவ் ஃப்ளெக்ஸ் இஸ் ஷோயிங் ஆஃப். டிட் யூ கெட் இட்? ஃப்ளெக்ஸ் நான் சீன் போடுறது ப்ரோ. இதை நான் சீன் போடுறேன் பாருங்கள். பார்த்தா சீன் போடுவோம் பாருங்கள் ப்ரோ. ஃப்ளெக்ஸ்ன்னு டைப் பண்ணால் சீன் போடுவான். ஏடி சீன் போடுறான் பாருங்க. பார்த்தா கெத்தியா? வேற ஏதாவது ஃப்ளெக்ஸ் இருக்குதா? காமெடியா இருக்குதுயா? எப்போ போடுங்க ப்ரோ, இட்ஸ் பர்ஃபெக்ட் ஃபார் மீ. பார்த்தா ஃப்ளெக்ஸ் இஸ் லைக் கெத்தியா? நம்ம பார்த்தா என்ன வெயிட்டாக இருக்கிறான், நரம்புலாம் தெரியுது பா. உட்கார முடியுமா? உட்காரலாம்னு நினைக்கிறேன். இதில் 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 உட்காந்துப்போம். இதுதான் கரெக்டான ஹைட்டு மாதிரி தெரியும். ஐயோ இல்லை இல்லை, இதில் தான் உட்காரணும். ஆ பரவாயில்ல, கொஞ்சம் கோளாறாக தான் இருக்குது. இந்த சைடில் இப்போ கரெக்டாக இருக்குது. என்ன நடக்குது? ஆ கரெக்டாக இருக்குது. ஓ உட்காந்துக்கிட்டே ஸ்மோக் பண்ண மாட்டான் போல. அது கையிலேயே ஸ்மோக் டூன் இருக்குமோ? ஸ்மோக் ஸ்மோக் டூ. சொல்லியா? நான் சுடர்மணி, இந்தாங்க என் டைரி.
இதுல நம்ம ரெண்டு பேர் பத்தி எழுதி வச்சிருக்கேன். நானும் சுடர் மணி. யார் இவரு? இவர் என் ஃப்ரெண்டு. இவருக்கு மண்டல் அடி போல. இந்த டைரி டைரி ஒரே நிமிஷம் ப்ரூஸ் ரைட் எழுதின டைரி மாதிரி போட்டிருக்கு. நல்லா படிங்க. என்னது சுடர் மணி வந்து ஒரு பொம்பளை பொறுக்கி, பார்த்த சாரதி வந்து ஜாங்கிரின்னு ஒரு பொண்ணை மட்டும்தான் லவ் பண்ணோம். பார்த்தா இஸ் எ வெரி குட் மேன், சுடர் மணி இஸ் பொம்பளை பொறுக்கி. ரைட்டு, சுடர் மணி ஸ்பாயிலிங் மெனி கேர்ள்ஸ் லைஃப், பார்த்த சாரதி ஒன்லி ஒன் கேர்ள் ஃப்ரெண்ட். ஒரு ஒரு லைனோ ஒரு லைனில் சுடர் பண்ணி ஒரு லைனில் சு பார்த்த சாரதி அப்படி தான் பேசணும். ஓஹோ, பார்த்த சாரதி ஃபஸ்டியோட சேர்ந்து பிஸ்னஸ். என்ன பிஸ்னஸ்ன்னு கேட்டால் ரகசியம் அப்படின்னு போட்டிருக்கு. ஓகே, கடைசியாக என்ன பண்ணிட்டு இருந்தேன் தெரியலையே, கையில் காசு வேற இல்லை. ஏதாவது வண்டி எடுத்து பார்ப்போம். ஓகே, நிறைய விஷயங்கள் ஞாபகம் வந்துச்சு, ஆனால் பழைய கடைசியாக பண்ணிட்டு இருந்தேன் விஷயம் எதுவும் ஞாபகம் வரல. எல்லாம் மாட்டதும் கார் பண்ணிடுறீங்களா? என்னது சார், புரியல என்ன சொன்னீங்க? உங்கள் பேர்? என் பேர் பார்த்த சாரதி. உங்கள் பேர் பார்த்த சாரதியா? என் பேர் மிஸ்டர் பீம். ஏரியா சரியான பூச்சியா தமிழ் லேக் வராது, பூச்சி 2.1 நினைக்கிறேன். யாரியா? என்னையா பண்ண போற? ஐயோ, இவருக்கு போயிட்டு காஸ்டியூம் சொல்ல போறியா? காஸ்டியூமா? மைனர் காஸ்டியூம் போட. ஓகே ஓகே. நான் கிடையாது. நிதியா கார் ஓடிக்கிட்டுதான் ரூல்ஸா? அவன் டோரை உடைச்சிட்டான் யா. யாரு
டோர் ஓபன் அப்பேல இருந்து டிரஸ் மாத்திட்டு இருக்காரு யா இங்க வேற டிரஸ் மாத்திச்சு ப்ரோ வா ஏய் இப்போ நம்ம இந்த டிரஸ் இருக்குமா யா நம்மதுல இங்க ப்ரோ மறந்துட்டீங்க போய்டாதல்ல நீங்க தான் மறந்துட்டீங்க மெயின் கிரவுண்ட்ல உங்களை காணோம் மெயின் கிரவுண்ட்ல உங்களை காணோம் அவர் இம்பவுண்ட்ல விட்டீங்க வாங்க டிரஸ் கடைக்கு டிரஸ் கடைக்கு வந்துருங்க லெக் பீஸ் சார் கி ஃபிஷிங் தரணுமா அது வர மறந்து மறந்து போ பண்ணிய நம்ம பார்த்தா Dress color ஏதாவது வெப்போமா purple color purple color இல்ல நினைக்கிறேன் சுடர் எங்கயா வெளிய சுத்திட்டுறியா சுடர் ப்ரோ நான் Dress சொல்றேன் அத மாத்திட்டு அத நம்பர் நம்பர் சொல்லுங்க பனியன் சி டாஸ் 1 வந்து 5 எல்லாமே பிளாக்ல தான் வைக்கணும் கேக்குதா ஆ ஓகே ஓகே டாஸ் 1 5 பேண்ட் வந்து நீங்க வேட்டி தேடி வச்சுக்கோங்க நல்லா இல்ல இது நல்லா இல்ல சரி நம்ம பழைய Dress-ஏ போடுவோம் யோ வாங்க வண்டி அன்லாக் பண்ணி விடியா எங்க போனும் இம்பவுண்ட் இம்பவுண்ட் வரைக்கும் போறோம் ஒருத்தர் ஒருத்தர் காசு இருக்குமா கையில காசு இருக்கும் வேலை யார் மைனரா மிஸ்டர் பீனோ யாருனே தெரியல ஏய் ஐயோ ஏர்க்கு ஏய் பேங்க் இருந்து பொங் பொங் தே யூ ரிட்ராக்டட் தி மெசேஜ் டெய்லர் பை ப்ரோ டெய்லர் பை ப்ரோ பாய் சொன்னாரா என்ன ரிட்ராக்ட் பண்ணிட்டாரா சீக்கிரம் போங்க இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்புறம் இது ஏன் இம்பவுண்டில் விட சொன்னாரு யார் அவரு தான் இவர் இல்ல மிஸ்டர் பீன் என்னதான் வந்து விட சொன்னாரு வந்துற வந்துற டூமச்சு வந்துற அவர்கிட்ட கையில காசு இல்ல அம்மா தங்க தங்க இல்ல நான் ஆணை கொடுத்துるேன் இங்கடே இருந்துச்சு ஐயோ அவர் ஐடி வந்து பாரியா பாத்து குடியா டோ 4650 ரூபாய் தான் இருக்கு இன்னும் 400 ரூபாய் இல்ல மைனஸ் வந்திருக்கு போல யார் யாம் ஓகே 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 எண்ட் இருக்கு எண்ட் இருக்கு 400 ரூபாய் இருக்கா உங்களை கூட்டி போ சிப்பை இருக்கு காஸ்ட் கடிக்கும் ரே ஃபோன் கால் தான் என்ன கேட்டிங்களா இல்லையா ஸ்ட்ரீட் கேக்கணும் யா ஊருக்கு வந்தா தான கேட்க முடியும் பெரிய ரேடியோல கேட்கலாம்ல டிஎம் அதெல்லாம் பாத்துக்கலாம் யார் கே ஃபோன் பண்ணீங்க சியா ஸ்டார்ட் யா கேக்குதா விட்டுறியா சாரியா வந்தே வந்தே ஆமா அட என்னையா இது பேண்ட் கலர் மாறிட்டே இருக்கு சாப்பாடு யாரா வந்தாங்களே நான் தான் வா வா ஏய் நான் கடைக்குள்ள தான் இருக்கேன் என்ன மாத்தவே இல்ல யாருக்கு ஃபோன் பேசுறீங்க சுகிதா யா பேர் என்னறியா சாப்பாடு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் சுடர்மணி என் பேரு
அது அது உள்ள He don't play Free Fire. நான் விளாட மாட்டேன் bro. Maybe ஒரு நாள் சும்மா விளாடி பார்க்கறேன். What GTA 6 world what GTA 6 is here. That's not true. என்னது bro? GTA 6 லாம் வராது bro இப்போதைக்கு. GTA 6 release. ஏய் GTA 6 விளையாடு. என்ன bro சொல்றீங்க? விக்கி ஆல் இன் ஒன் வணக்கம் bro. மிஸ்டர் பேர்ட்ஸ் வேர்ல்ட் வணக்கம் bro. Free Fire கேம் ப்ளே போடுறேன் bro. ஒரு நாள் சும்மா ட்ரை பண்ணி பார்க்குறேன் போர் அடி அதுக்காக அது விளையாடி பார்ப்போம் இது யாரு புல்லட்டா இல்லை என்ன நம்பர் காசு 15 என்னையாவது ட்ரெஸ் மாத்திட்டு இருக்காங்க நானும் ஏதாவது புதுசு அவுட்ஃபிட் கண்டுபிடிக்கணுமா நல்லா இருக்கும் வேற என்ன கலர் மாத்துங்க பிளாக் கலர்ல ஓகேவா பான்ஸ் மாத்துங்க பிளாக் அண்ட் பிளாக் எப்படியா இருக்கு ஆம்ஸ் என்ன கலரியா இருங்க ஆம்ஸ் வந்து என்ன நம்ம ஹலோ ஹலோ சார் உங்க பேர் பண்டிதி பார்த்தா ஓகே சாரி சார் எங்களால உங்களை காப்பாற்ற முடியல ஏன்னா இங்க நாங்களே டவுன் ஆயிட்டோம் உங்களை காப்பாற்ற முடியாது அவங்க ஊர்ல ஓகே ஓகே ஒன்றும் பிரச்சனை சாப்பர் பிளேட்ல மாட்டி ஓகே சார் மறு வீடு இருக்கு சார் எனக்கு செட் ஆகாதியா அதே பக்கத்துல என்ன கல்யாணம் நடந்து போயிடுச்சு ஜிஆருக்கு ஃபோன் பண்ணி ஒரு அண்ணா கிட்ட மட்டும் கூடி போய் பிளாக் போட்டு கல்யாணம் போவாங்க பேண்ட் ஒண்ணு இல்ல உங்களை ஏறி கூட வந்தேன் ஐயா கொஞ்சம் நவுந்து போங்கயா பை பை இதுல பிளாக் வைங்க சார் நான் வரங்க ஓகே ஓகே வந்து ஷூ வந்து 36 ஷூஸ் 1 ம் ஓகே நான் பாத்துக்கறேன் கழட்டியா அது என்னத்தைய கழுத்து அது எப்பத்துல இருந்து ஹெல்மெட் வந்து 1ல வைங்க -1ல இல்லாம 1ல வைங்க நீங்க இன்னலாமோ இருக்குது போ தள்ளி விட்டுறாதீங்க பாவம் ஆ ட்ரெஸ் சொல்லுங்க நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன் அப்புறமா வந்து மாத்திக்கிறேன் கண்ணாடி வேணும்னா மாத்திக்கோங்க இல்லடி கண்ணாடி உங்க இஷ்டம் சொல்லுங்க அட்ரஸ் சொல்லுங்க நான் மாட்ட மாதிரி சொல்லுங்க ஆ ஓகே ஓகே சொல்லுங்க ஸ்டார்ட் யார்கிட்ட கேக்குறீங்க யாராச்சும் சொல்லுங்கயா என்ன அட்ரஸ் போட போறீங்க இல்ல யாரையா கேக்குறீங்க நோ என்ட்ரி கொடுத்து சேவ் பண்ணிக்கயா பண்ணியாச்சியா பண்ணியாச்சியா இல்ல நான் கண்ணாடி மட்டும் மாட்டிக்கிறேன் கை க்ளோஸ் அந்த கையில க்ளவுஸ் எப்படி ஆகுது க்ளவுஸ் இருக்கட்டும் ஓ ஆமாமா இது க்ளவுஸ் முகத்தை எங்கயோ பாத்துக்கிறேன் நீ அதுக்கு வந்து ஆம் சஞ்சு வச்சிருங்க ஆம் சஞ்சு சார் உங்க பேர் என்ன சார் நம்பர் வாங்கி பேர்க்காரு குக்கியோ நாளைக்கு தந்துறோம் பேர் டோனி ஸ்டார்க் ஏய் ஆம்ஸ் 5 வெச்சா டோனி ஸ்டார்க் 23 போயிராத ஸ்டார்க் பிரீனா
ஸ்டார் 23 இருக்கியா அது போய்டாலே போன் தான் உங்களுக்கு க்ளவுஸ் வேணும்னா அதுல தான் வைக்கறோம் போன் தான் ஆ அதுல தான் வச்சிருக்கேன் வெள்ள கண்ணாடி உங்க பேர் என்ன நான் அண்ணியா அண்ணியா இல்ல ஐயா அண்ணியா எப்படி இருக்கறானே அந்த பிலிப்பாண்டி பிலிப்பாண்டி ஓகே என்ட்ரி கொடுத்து சேவ் ஐயா மக்லர் என்ன கொடுத்தீங்க அவங்கட்ட எனக்கு பாக்க ஜோக் மாதிரியா இருக்குது என்ன பண்ணிட்டு இருக்க என்ன வேல செய்றா யாரு அட ஜான் மைக்கி ஜான் மைக்கி ஐயா உங்க நான் வரோம் அண்ணியா இது யாரு தடாலி யார் சாமிங்க ஓகே ஐயா உங்க பேரு பாத்த சாரதி சுடர்மணி அங்கே விட்டு வந்துட்டேன் அட அப்பா போனே எடுக்க மாட்டேங்கிறான் ஐயா ஃபிஷிங் ஷார்க் ஆ சூப்பர்யா நல்ல ஐடியா கொடுத்தேன் போகலாம்யா என் கையிலேயே பெயிட் இருக்குன்னு நினைக்கிறேன் ஓ அதான் நான் செத்துட்டேன்ல அந்த பெயிட்லாம் போயிருக்கும் பேட்மேன் மாமி மார்த்தா இது பார்த்தா யோ என்னையா இது மார்த்தா பார்த்தா வேற லெவல்யா வேற லெவல் ட்ரைவிங் ஆட் இதை டைப் பண்ணி சேனல் நேம் போடுங்க நேம் ஆரஞ்சில் தெரியும் ஃபோர் மினிட்ஸ் போடணும் போட்லேயே ஏதாவது இருந்துச்சுன்னா பரவாயில்ல எதுவுமே இல்லைனா ஸ்டண்ட்டு ஜம்ப் பண்ணுவோமா என்ன ஜம்ப்பு ஐயோ மறுபடியும் செத்துருப்பையா நான் கிளீனாக தானே லேண்டிங் பண்ணேன் ஏன் உடனே கீழே உள்ளந்திருந்தீங்க இதுதான் பைக்லலாம் ஸ்டண்ட்லாம் பண்ணக்கூடாது வென் இஸ் கேங் வார் அதெல்லாம் தெரில ப்ரோ கேங் வார்லாம் இருக்காது ப்ரோ ஏன்னா கேங் ஆர்பியாக அவங்க ரூல்ஸ் இன்னும் ஒழுங்காக போடலை அது கேங் ஆர்பிலாம் ரூல்ஸ் போட்டதுக்கப்புறம் தான் நாங்கள் கேங்லாம் ஃபார்ம் பண்ண முடியும் கில் துளசி மணி அண்ட் டேக் மணி ரைமிங்காக இருக்குது கில் துளசி மணி அண்ட் டேக் மணி அதெல்லாம் பெரிய ஆளாக இருக்கணும் ஐயா இந்த பார்த்தாலாம் என்னையா பண்ண போகிறோம் என்ன ப்ரோ வரல வை ப்ரோ என்னாச்சு
இப்போ பாப்போம் உள்ள ஏதாவது இருக்குதான்னு. எதுவும் இல்லைனா பிரச்சனையா? அப்பா எல்லாமே இருக்கியா? சூப்பரியா. ரெண்டு பிஸ்டல் வேற இருக்கு நம்ம கையில். வேற பிஸ்டல் இல்லைல்ல, இப்போ யூஸ் ஆகும், வச்சுப்போம். ஆமாம், ஃபிஷிங் பண்ணும்போது யூஸ் பண்ணக்கூடாது, மறந்துட்டேன். ஐயோ, ஜெரிக்கான் இல்லையா? பரவாயில்ல, 40 ஃபியூவல் இருக்குது. ஒரே ஒரு சாருக்கு பிடிச்சிட்டு எண்டு பண்ணிடுவாங்க. ஐயோ, எடுக்க மறந்துட்டேன். போட்டு கவுராம இருந்தா சரி, இல்லனா அவ்வளவு தூரம் நீச்சல் அடிச்சிட்டு போணும். உங்களுக்கு சோ பண்றது ப்ரோ, எனக்கு தான் நேம் ஆரஞ்சுல தெரியும். ஒரு சாருக்கு பிடிச்சிடலாம் யா, கமான். ஐயோ, பரவாயில்ல, டோட்டல் தானே பிடிக்கிறேன், இங்கே நின்று பிடிக்கலாம். பயந்துட்டேன். டோட்டல் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் சாருக்கு பிடிக்கணும். நைட் டைமா? நைட் டைம்னா இருட்டாக இருக்குமே. அதுக்குள்ளே நைட் டைம் ஆயிடுச்சியா? யோ, டர்ட்டில் அதுக்குள்ளே பிடிச்சிட்டேன், சூப்பரியா. இப்போ இங்கே போய் ஷார்க்கு பிடிக்க ட்ரை பண்ணுவோம். அம்மா, யோ, டுபாக்கூர், யோ யோ, தண்ணிக்குள்ளே உண்டுட்டே இருக்கிறேனே. இவங்க ஷார்க்கு பிடிக்கிறேன், ஷார்க்கு பிடிக்கிறேன், டோன்ட் வரி. கொஞ்சம் கொஞ்சம் எஜ்ஜில் நின்றுப்போம், அப்போ தான் சேஃப்டி. சீங்கராடு யூஸ் பண்ணி டர்ட்டில் யூஸ் பண்ணோம். ஓகே, என்ன பண்ணாலும் பிளான் பண்ணி தான் பண்ணணும், பிளான் பண்ணாமல் பண்ணக்கூடாது. ஐ மிஸ் டாங்கிரி. ஆமாயா, ஐ ஆல்சோ மிஸ் டாங்கிரியா. என்ன இல்லாமல் வச்சு பண்ணலாம்னு நினச்சேன். நோ டபுள் மீனிங், ஒன்லி சிங்கிள் மீனிங். சார்க்கு கிடைக்குமா கிடைக்காதோ? ஐயோ, தண்ணிக்குள்ள விழுந்துடும் போல இருக்கே. உண்டாயா உண்டாயா? ஐயோ, சரி, இப்படியா நின்றுப்போம்? எப்படி தான் போட்டு கவராதுன்னு நம்புகிறேன். வெரி டார்க் ப்ரோ. ஆமாம் ப்ரோ, என்ன பண்ணுறதுனே தெரியல, ரொம்ப டார்க்காக இருக்குது. அது எதையாவது பண்ணணும்யா. மானிட்டரில் பார்க்க நல்லா இருக்குது, ஸ்ட்ரீமில் ரொம்ப மோசமாக இருக்குது. ஒரே நியூஸ், அது ஸ்ட்ரீம் லேப்ஸில் ஏதாவது பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். ஃபில்டர்ஸில் இருக்குமா? இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ரொம்ப மோசமாக இருக்கு. ரொமேட்டிக் ஃப்ளாஷ்பேக், இன்வெர்டர். ஐயோ, இன்வெர்டர்னால் ஒன்றுமே தெரில. ஆக்ஷன் மூவி.
இப்படியாச்சும் ஏதாவது தெரியுதா? செட்டிங்ஸ் எல்லாம் மாத்தி பார்த்துட்டு இருக்கிறேன் நான். வார்ம்த் வின்டர் கிரீன். ஒண்ணுமே தெரியல. ஹீட் மேப் செல் ஷேட். ஆஹ் வேஸ்டியா. பிரைட்னஸ் மாற்ற முடிஞ்சா நல்லா இருக்கும். யார் எனக்கு கால் பண்றது? ராப்பரி போடுமா? ஸ்கோர் ராப்பரி. மீன் குடிச்சிட்டு இருக்கேன். சரி உங்க M5 மட்டும் தாங்க நான் போட்டுக்கறேன். M5யா? எங்க வந்து தருவ நானு? ரோட்ல வந்தா கரேஜ்ல வந்தாங்க. ஐயோ நான் கிளம்பிடுவேன் அப்போ. என்ன என்ன போலல மீன் பிடிக்க? மீன் புடிச்சிட்டு தான் இருக்கறேன். மீன் புடிச்சு ஒரே ஒரு சார்க்கு வந்தானே நான் கிளம்பிடுவேன். சார்க்குக்கு எவ்வளவு காசு கிடைக்கும்? 50,000 கிட்ட வரும். அப்படியா? ஆமா பிடிக்கிறது தான ரொம்ப கஷ்டம். அப்படியே என்ன? ஆமா டபுளா கேக்குது. அப்படியே டபுளாவா கேக்குது? அப்ப நாங்களும் வர மீன் பிடிக்க. நான் கிளம்பிடுவேன். ஒரே ஒரு சார்க் பிடிச்சனே கிளம்பிடுவேன். சரி ஓகே. எதுல எந்த போட்ல பிடிக்கிறீங்க? ஜெட் மேக்ஸ் போட். நானே காசு கொடுத்து வாங்குனது. சரி 1 லட்சம் அந்த போட். ஓகே பாய். ஒரே ஒரு ஷார்க் எப்படியாவது பிடிச்சிருந்தோம். டெய்லி இந்த மாதிரி பிடிச்சி காட்டுமா? ஒரு 50,000 கிடைக்கும். 30 மணி ராபரி பண்ணுறதுக்கு இதுவே பெட்டரியா? போலீஸ் தொல்லை அவ்வளோவா இருக்காது. ஆ இப்போ டோட்டல் பிடிச்சாச்சு. மறுபடியும் டோட்டல் எடுத்து போடுவோம். முன்னாடி டோட்டல் பிடிச்சோடனே ராடு உடஞ்சிடுச்சு. இந்த வாட்டி அது ஷார்க்கு கிடைக்குதான்னு பார்ப்போம். அட 5 kg ஃபிஷ் அந்த மாதிரி கடிச்சிட்டு இருக்குது. கொஞ்ச நேரம் ஆகும். ஆன் லைட்டு போட்டோட லைட் ஆன் பண்ணால் ஃபியூவல் குறையும். எங்கிட்ட ஜெரிக்கான் வேறு இல்லை. டே டைமாக இருந்தால் நல்லாயிருக்கும். பார்க்க ரொம்ப மோசமாக இருக்குது. அது நான் ஏதாவது செட்டிங்ஸ் மாற்றி பார்க்கணும். நான் மாற்றி பார்த்துட்டு செக் பண்ணி சொல்கிறேன். மற்ற ஸ்ட்ரீம்ஸ்லாம் எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ டார்க்காக இருக்குது. அது கிராஃபிக்ஸ் மார்ட் போட்டனால தான் டார்க்காக இருக்குது. பிரைட்னஸ் உங்கள் இதில் மேக்ஸிமம் வச்சா கூட கொஞ்சம் தான் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஆமாயா ரொம்ப மோசமாக இருக்குது. ஐயோ ஃபிஷ் மிஸ் பண்ணிட்டேன். ஒன் டைம் ஆன் இட் அண்ட் ஆஃப். ஓகே இன்ஜின் ஆன் பண்ணாதான்யா? சரி ஓகே இன்ஜின் ஆன் பண்ணி வச்சுக்கிறேன். அப்படின்னா கூட போட் லைட் இன்னே அது வெறும் முன்னாடி மட்டும் தான் லைட் எரியுது. இவ்வளோ வேஸ்டியா அது போடுறது? வெறும் அந்த இடம் மட்டும் லைட்டாக இருக்குது அவ்வளோதான். இப்போ போட்டு வேறு ஆங்கர் பண்ணுமா? கௌராமிர்ரா தயவு செய்து ப்ளீஸ்ரா. கௌராமிர் புண்ணியமாக போகும்.
ஐயோ கவுற மாதிரி இருக்கு அப்பா கவுறல இந்த இடத்துல இருந்து பிடிச்சா போட்டு கௌரவமாக செக் பண்ணோம் பரவாயில்ல ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துருவோம் அநேகமாக கீழே விழுந்துருவோம்னு நினைக்கிறேன் ஆஹா ராடு உடஞ்சிச்சு இன்னைக்கு ஃபுல்லாக சார்க்கே கிடைக்காது போலயே அதான் இவ்வளோ நேரம் ஆகும் ஒரு சார்க்கு பிடிக்க உன்னே ஒன்று எப்படியாவது பிடிச்சிரும் ஏதாவது மியூசிக்கு போடுவோமா எஸ் தமிழில் எதுவும் மியூசிக் இல்லைன்னு நினைக்கிறேன் நல்ல மியூசிக் சும்மா லோ வால்யூம் இருக்கும் இந்த மாதிரி மொக்க மியூசிக்லாம் இருக்கும் ஏன் ஒழுங்காகவே பண்ணாத மாதிரி என்சிஎஸ்லாம் நிறையா ஏதோ அவங்களால முடிஞ்சது பண்ணியிருக்காங்க அட ராடு உடஞ்சிட்டே இருக்கு இதுக்கே எப்படி இருக்குது நான் ஃபுல்லாக பிரைட்னஸ் குறைச்சா எப்படி இருக்கும் ஜீரோவில் வச்சு பார்ப்போமா பிரைட்னஸ் ஒன்றுமே தெரியாது போலையே எனக்கே ஒன்றும் தெரியலையா டேங்கப்பா என்ன பாட்டு ஓ சென்னை 28 மியூசிக் ஒன் கேஜி ஃபிஷ் ஹவு மச் மணி ஒன் கேஜி ஃபிஷ் வந்து 2000 என்னமோ 100 ஃபிஷ் செல் பண்ணால் 40,000 கிட்ட கிடைக்கும்னு நினைக்கிறேன் இல்லையே நான் தப்பாக சொல்கிறேன் 400 ப்ரோ 400 லைக் 40,000 கிடைக்கும் 100 ஃபிஷ் செல் பண்ணோம் 100 கேஜி ஃபிஷ்ஷு என்சிஎஸ் தான் ப்ரோ இது ஐ மீன்ஸ் டாங்கிரி ஸ்வீட் வாய்ஸ் ஆ ஸ்வீட் வாய்ஸ் இன்ஸ்டா இல்லை ப்ரோ நானும் ஏதாவது வேற ஏதாவது ஊரில் வந்து ஃபீமேல் கேரக்டர் ட்ரை பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன் எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது வெரி பேட் லக்
வெயிட் பண்ணி தான் பார்ப்போம். இந்த ஒரே ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்ப்போம், கடைக்கில் நான் விட்டுறேன். எனக்கு வேறு பசிக்குதியா? ஆ, உடஞ்சிடுச்சியா? சரி ஓகே, விட்டுருவோம். எதுக்கு? கரெக்டாக டே டைம் வேறு ஆயிடுச்சியா? இப்போ தான் பார்க்கவே நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஊர் ஷார்க்கு கிடைக்கிறது கஷ்டம்தான், பட் ஆனால் கிடைச்சா செம காசு. எல்லாமே லக்க பொறுத்து தான். வாட் மானிட்டர்? 1080p 60Hz மானிட்டர் ப்ரோ. TN டிஸ்பிளே. ஓகேயா, எல்லாருக்கும் பாய்யா. லைவ் ஸ்ட்ரீம் நான் என் பண்ண போகிறேன். எல்லாருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இங்கே எல்லாரையும் நாளைக்கு சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த லைவ் ஸ்ட்ரீம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் சப்போர்ட்டுக்கு. நீங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கனால தான் நான் இன்னும் கூட இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பண்ணிகிட்ருக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி இந்த சப்போர்ட்டுக்கு. இந்த மாதிரி சப்போர்ட் இருக்க வரைக்கும், கடைசி வரைக்கும் கண்டிப்பாக நான் வந்து வீடியோஸ் போட்டுகிட்டு தான் இருக்க போகிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் எல்லாருக்கும் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யா. கார்த்தி வர்மன் பை ப்ரோ. ஜோக்கர் வைட்டி பை ப்ரோ. பிஜிஎம் ஆமாயா, லவ் பிஜிஎம் யா. பார்த்தா வந்து அவன் ஆள் இல்லாமல் ரொம்ப நாளாக மிஸ் பண்ணி ஃபீல் பண்ணிட்டுருக்குறான். கில்லர் ஜோன் பை ப்ரோ. டீமன் கிங் பை ப்ரோ. இதில் நீங்கள் என்ன ஒரு கேரக்டர் யூஸ் பண்ணலாமா? இல்லை ப்ரோ, யூஸ் பண்ண முடியாது ப்ரோ. அது யூஸ் பண்ணோன்னா காசு கட்டணும். விஐபி பேக்குன்னு ஒன்று இருக்கும், அது வாங்கணும். அது போட்டால் தான் நம்மளால் இன்னொரு கேரக்டர் யூஸ் பண்ண முடியும். அப்படி தான் நினைக்கிறேன், தெரில. ரேவாந்த் பாய் ப்ரோ. சத்யா சாகர் பாய் ப்ரோ. எல்லாருக்கும் பாயா. என்ன ப்ளூ கலரில்? ப்ளூ கலரில் ட்ரெஸ்ஸா? போடுறேன் ப்ரோ, போடுறேன் ப்ரோ. ஓகேயா, எல்லாருக்கும் பாய். லைவ் ஸ்ட்ரீம் என் பண்ண போகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. எத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் இப்போ வந்திருக்கு? 24. ரொம்ப நன்றி. 1624 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ரொம்ப நன்றி. அப்படியே பார்த்துட்டுக்கோங்க. யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, நான் லைவ் ஸ்ட்ரீம் என் பண்ண போகிறேன். எல்லாருக்கும் பாயா. கரும இது வேற பாஸ் ஆகி தொலைய மாட்டீங்க. ஓகே, எல்லாருக்கும் பாய். என்ன பண்ண போறேன்?
what you want, bitch, I'm a fucking phenomenon. Phenomenon, stacking cheese.